அண்மைச்செய்தி. ஆன்லைன் கேம் நோடல் ஏஜென்சியாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் செயல்படும் என முடிவு வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இது பற்றின முழு விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? ஆன்லைன் ரம்மி குறித்த ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்வதற்கு தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளை தடை விதித்து உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில் இந்த ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பாக நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விதிமுறைகளை வகுக்க கோரி ஆன்லைன் நிறுவனங்கள் சார்பில் தொடர்ந்து கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இது தொடர்பாக விரைவில் முடிவெடுக்கப்படும் என மத்திய அரசும் அறிவிப்பு வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது இது தொடர்பான ஒரு முக்கிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆன்லைன் விளையாட்டுக்கான விதிகளை வகுப்பது உள்ளிட்ட விவகாரங்களை கவனிப்பதற்கான நோடல் ஏஜென்சியாக, அதாவது இதனை கண்காணிக்கும் அமைப்பாக இனி மத்திய அரசினுடைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அமைச்சகம் சார்பில் தான் ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பான அனைத்து விதிகளும் வகுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலம் இனி மாநில அரசுகளால் ஆன்லைன் விளையாட்டுகளை கட்டுப்படுத்தவோ அல்லது தடை செய்வதற்கான வாய்ப்புகளோ இருக்காது. ஏனென்றால் இந்த கட்டுப்பாடுகள் முழுக்க முழுக்க இனி மத்திய அரசினுடைய வசமே சென்றுவிடும். இனி இந்த விவகாரத்தில் மத்திய அரசு எடுப்பதே இறுதி முடிவாக இருக்கக்கூடும். இந்த விவகாரத்தை, அதாவது இந்த மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தை நோடல் ஏஜென்சியாக நியமிப்பித்திருப்பதை ஆன்லைன் விளையாட்டுகளினுடைய நிறுவனங்களும் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றன. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.